கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல், பக்கம் 124. முதலாம் ஆதாமினால் மரணம் வந்தது போல இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவினால் ஜீவன் வருகிறது. முதலாம் ஆதாமினால் மனுக்குலமானது இழந்து போன அனைத்தும் இரண்டாம் ஆதாமை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. மனுக்குலம் முழுவதும் எழுப்பப்படும் போது ஆதாம் பெற்றிராத தீமையின் அனுபவத்தின் பலனாக தேவனுடைய ஈவாகிய மீட்பை நன்றியுடன் ஏற்றுக்கொள்பவர்கள் ஆதி நிபந்தனையாகிய கீழ்ப்படிதலின் மூலம் நித்திய ஜீவனை பெற்று சதா காலங்களும் வாழலாம். அதற்கு பரிபூர்ண கீழ்ப்படிதல் அவசியம். அந்த பரிபூர்ண கீழ்ப்படிதலுக்கு வேண்டிய சக்தி சமாதான பிரபுவின் நீதியின் ஆட்சியில் தரப்படும். இதுவே உலகத்திற்கு அருளப்படும் ரட்சிப்பு. மக்கள் அனைவரும் முடிவில் மீட்கப்படுவார்கள் என்ற கொள்கையுடையோர் தவிர மற்றெல்லாராலும் ஒதுக்கப்படுகிற மற்றொரு வசனத்தை ஆராய்வோம். நாம் அவ்விதமான கொள்கையுடையவர்கள் அல்ல என்றாலும் வேதவசனம் ஒவ்வொன்றும் சாட்சியிடுகிறதை பயன்படுத்தி விசுவாசித்து அதில் சந்தோஷமடைய நமக்கு தகுதி உண்டு என்று சொல்லுகிறோம். அந்த வசனமானது 1 தீமோத்தேயு 4:10 எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறது. தேவன் எல்லா மனுஷரையும் இரட்சிப்பார். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலமாய் அவரிடத்தில் வருகிறவர்களை மற்றவர்களை காட்டிலும் உன்னதமாக இரட்சிப்பார். எல்லா மனுஷருக்கும் தேவன் தரும் இரட்சிப்பானது அவர்களுடைய சுதந்திரமான விருப்பத்திற்கோ ஜீவனை ஆகிலும் மரணத்தை ஆகிலும் தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு இருக்கும் உரிமைக்கோ விரோதமாக அது இருக்காது. ஜீவனையும் மரணத்தையும் நான் இன்று உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீங்கள் பிழைக்கத்தக்கதாக ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள்,